அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த அருமையான ஒரு நிஞ்சா பிளேட் எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்ட போறேன். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விளையாட்டு பொருளாக இருக்கும். பாருங்க, இதுக்கு நமக்கு தேவையானது ரெண்டு கலர் பேப்பர்ஸ். இது பாருங்க, ஏ ஃபோர் ஷீட் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு கலர் பேப்பர் தேவை. இதை வந்து நம்ம இந்த மாதிரி 10 சென்டிமீட்டர் அளவுலேயே 8 பீசஸாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன், பாருங்க 10 சென்டிமீட்டர் இருக்கா, எல்லா 4 சைடும் 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் பேப்பர் 8 பீஸ் வேணும். இதை வந்து இப்போ பாருங்க, இது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் இதுக்கு பேர் கிராஸ் ஃபோல்டிங். கரெக்டாக எட்ஜஸ் வச்சு கரெக்டாக வச்சு கிராஸ் ஃபோல்டிங் பண்ணிடுறோம். இந்த சைடு ஆப்போசிட் சைடும் அதே போல் கிராஸ் ஃபோல்டிங் பண்ணிடுறோம், சரிங்களா. இதுக்கப்புறம் இது நான் ஏற்கனவே சொன்னது போல் இதுக்கு பேர் கர்ச்சீஃப் ஃபோல்டிங். பாருங்கள், இது பேர் கர்ச்சீஃப் ஃபோல்டிங் முடிஞ்சுதா. இதுக்கப்புறம் இது வந்து 4 கப் ஃபோல்டிங். அதில் வந்து 2 சைடு மட்டும் பண்ண போகிறோம், 1, 2 அவ்வளோதான், இவ்வளோ தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி வச்சுட்டு இந்த பின் பக்கம் இந்த மடிப்பு இருக்கு இல்லையா, இது இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது உள்ளே போய்டும். உள்ளே பாருங்கள், உள்ளே போகணும், இந்த மாதிரி தான் நல்லா ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. இது மாதிரி நம்ம 8 செய்யணும். இது பாருங்க, 8 பீஸும் நம்ம பண்ணிட்டோம். இதை நம்ம டபுள் கலரில் பண்ணுறதுனால ஒரு 4 க்ரீன் 4 ஆரஞ்சு. நீங்கள் இதை விட நிறையா கலர்ஸும் பண்ணலாம். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பிளேடாக பண்ணுறதும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் கவனிக்கணும். இந்த சைடு ஓப்பன் பிளேஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம வேறு ஆப்போசிட் கலர் எடுத்து உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். பாருங்கள், இதுக்கப்புறம் இந்த பீஸை எடுத்து உள்ளே ஃபோல்டு பண்ணுறோம், நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். அது முக்கியம், உங்களுக்கு எல்லா வீடியோவிலும் நான் சொல்லியிருக்கேன், ப்ரெஸ்ஸிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த பேப்பர் கிராஃப்ட்டுக்கு. இதை வந்து ஒரு டைம் எல்லா டைம் மூவ் பண்ணி பார்க்கணும். இது கரெக்டாக மூவ் ஆச்சுன்னா தான் நம்ம பண்ணுற ஒர்க்கு கரெக்டுன்னு அர்த்தம். இங்கே க்ரீன் போட்டிருக்கோம், ஆரஞ்சு போட்டிருக்கோம், அடுத்து க்ரீன் நல்லா உள்ளே செட் பண்ணி அதுக்கப்புறமா இதை வந்து ஃபோல்டு பண்ணணும். செக் பண்ணுறோம், ஓகே. அதுக்கப்புறம் ஆரஞ்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது தான் அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதையும் மூவ் பண்ணி பார்த்துக்கணும், ஓகே. ஓகே, அடுத்து க்ரீன் லாஸ்ட். இங்க எடுத்து கொஞ்சம் கவனிக்கணும் நாம. பாருங்க, இது வந்து 8வது பீஸு, உள்ள செட் பண்ணுறோம். இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிடுறோம். இதை வந்து மூவ் பண்ணி பார்க்குறோம், ஓகே. இந்த 8வது பீஸுக்குள்ளே இந்த 1வது பீஸை நம்ம இன்செட் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தான் பண்ண முடியும். க்ளோஸ் பண்ணிட்டு தான் இதை இன்செட் பண்ண முடியும். கவனமாக பண்ணினா பக்கத்தில் இருக்க பிரிஞ்சுட்டு வந்துடும். பாருங்க, ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இது பிரிஞ்சு வராத மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா, இப்போ இப்படி இருக்கு. இப்போ நம்ம விளையாடுறதுக்கு இப்போ இப்படி இருக்கா, இப்போ விளையாடுறதுக்கு ரெடிங்கும் போது நம்ம இது அப்படியே எல்லாத்தையும்
இந்த மைய புள்ளியை நோக்கி உள்ள தள்ளணும். சென்டர் பாயிண்ட் பிரிஞ்சு வந்ததுன்னா வருத்தப்பட வேண்டியதில்லை, டக்குன்னு மறுபடியும் செட் பண்ணிக்கலாம். சுற்றி வர நம்ம பண்ணாம வந்துடணும். ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு நிஞ்சா பிளேட், குழந்தைங்க விளையாடுற அளவுக்கு நிஞ்சா பிளேட் ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் இதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு போடுறதுக்காக வேண்டி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.